வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தமிழக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாளை மறுநாள் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். சென்னையை பொறுத்தவரையில் 290 இடங்களில் மழைநீர் தேங்கியிருந்ததாகவும் இதில் இதுவரை 209 இடங்களில் முழுமையாக மழைநீர் அகற்றப்பட்டுள்ளதாகவும் இன்று இரவுக்குள் சென்னை மாநகரில் அனைத்து இடங்களிலும் மழைநீர் தேங்கியிருப்பதை அகற்றிவிடுவோம் என்றும் அமைச்சர் கூறினார். சென்னை மாநகரை பொறுத்தவரை 15 மண்டலங்களாக பிரித்து 15 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மழைநீர் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று ஒரே நாளில் 4000 பேர் சிகிச்சை எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மழைநீர் தேங்கியிருந்தால்தான் தொற்றுநோய் ஏற்படும் என்றும் உடனடியாக மழைநீர் அப்புறப்படுத்தப்படுவதால் தொற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்காது என்றும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறினார். வரும் 10ஆம் தேதி அன்றைக்கு மிக அதிகமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. ஆகவே நாளை 9ஆம் தேதி, நாளை மறுநாள் 10ஆம் தேதியும், அதுக்கடுத்து 11ஆம் நாள் 3 நாட்களும் ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கிறது. அதில் 10ஆம் தேதி மிக அதிகமான மழை பெய்யும் என்ற அந்த எண்ணத்தோடு அரசாங்கம் முழுவீச்சிலே எல்லா விதமான முன்னேற்பாடு பணிகளையும் தயாராக இருக்கிறது.